हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल स्टोरी बोर्ड। இன்னைக்கு நாம 1999ல ஹிந்தில வந்த ஹலோ பிரதர் அப்படிங்கற ஆக்சன் அண்ட் ஃபேண்டஸி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தீபன் சக்கரவர்த்திங்கற சகோதரன் விரும்பி கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்லயே உரியடி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேரும் ஹீரோ தான். பானையை ரொம்ப உயரத்துல கட்டிட்டாங்க போல. இவ்ளோ உயரத்துல பானையை உடைக்க முடியாம போச்சுன்னா ராணி என்ன பத்தி என்ன நினைப்பான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ராணி அங்க வந்துடுறாங்க. பானைய உடைச்சா என்ன கட்டிக்குவியான்னு கேக்க முதல்ல பானையோட பாக்கலாங்கிறாங்க. ஒரு பாட்டை பாடிக்கிட்டே பானையும் உடைச்சிடுறாரு ஹீரோ. கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. அதுக்கு மருந்து போட்டு விட வர்றாங்க ராணி. ராணி ஒரு ஃப்ரெண்டா தான் ஹீரோ கிட்ட பழகுறாங்க போல. ஆனா ஹீரோ ராணிய லவ் பண்றாரு. உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு கேக்க ஹைட்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், கூடவே அவங்க கிட்ட சூப்பரான ஒரு வண்டியும் இருக்கணும்னு சொல்ல சொல்ல ஹீரோ பின்னாடி நின்னு தன்னையே காட்டிட்டு இருக்காரு. வண்டிய கூட அவர்கிட்ட இருந்து டூ வீலர காட்டுறாரு. அவர் சொல்லிடலாம் தான் நினைச்சாரு போல. ஆனா ராணியோட அம்மா கூப்பிட்டதால நீ போய் தூங்கு, காலையில நான் இன்டர்வியூக்கு போகும்போது பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராணி. அடுத்த சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவரும் நம்ம படத்தோட ஹீரோ தான். சல்மான் கான் படத்துல இன்னொரு ஹீரோவா நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இவரு சல்மான் கானோட கூட பிறந்த தம்பி அர்பாஸ் கான். ஓபனிங் சீன்லயே ஒரு செம ஃபைட். சோளக்காடு மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ட்ரக்ஸையும் பிடிக்கிறாரு, அந்த லீடரையும் பிடிச்சிடுறாரு. இப்ப அவரோட ஹையர் ஆபீசர் அவரை வெல்டன் விஷால்னு பாராட்டிட்டு மும்பைக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து அனுப்புறாரு. மும்பைல கொரியர் மூலமா ட்ரக்ஸ் சப்ளை பண்ற கும்பலை பிடிக்க சொல்லி விஷால் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு கான்ஸ்டபிளையும் கொடுக்கறாரு மும்பை கமிஷனர். அதனால அந்த கொரியர் கம்பெனி ஓனர் கண்ணாவை பார்க்க போறாரு விஷால். அவர்கிட்ட போய் உங்க கொரியர் கம்பெனில ட்ரக்ஸ் கடத்தல் நடந்தப்போ ஒரு ஷூட் அவுட் நடந்து ஒருத்தரை சுட்டாங்கல்ல, அவரு சாகல, இப்ப உயிரோட தான் இருக்காருன்னு சொல்ல கண்ணாவோட ஆளு இல்ல சார் அவன் செத்துட்டான்னு சொல்ல விஷாலும் ஆமா அந்த ஆள் செத்துதான் போயிட்டான், ஆனா அவன் உயிரோடு இருக்கான்னு சொன்ன உடனே உங்க கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சது பாருங்க, அந்த பயத்தோட காரணத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஏன் முதலாளிகிட்டே கை நீட்டி பேசுறியா? மரியாதையா ஓடி போயிரு, அரெஸ்ட் வாரண்ட் சர்ச் வாரண்ட் எல்லாம் வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு மிரட்டி அனுப்பிட்டுறாரு. விஷால் போனதும் கண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்ன மாதிரி விசுவாசமான ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலைன்னு சொல்லி என் ஆபீஸ் மேஜர்ல ஒரு பார்சல் இருக்கு, அது இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிருந்து சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப ஏ டு இசட் கொரியர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு உருண்டு பிறண்டு போர்க் லிப்ட் மேல எல்லாம் ஏறி பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் போயிட்டு வண்டி எடுத்துட்டு ஆடிட்டே கிளம்புறாரு. அவரு பண்றதெல்லாம் இன்ஸ்பெக்டர் விஷாலும் கான்ஸ்டபிள் ஹட்டேலாவும் பிச்சைக்காரன் வேஷத்துல போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இத ஹீரோவும் பாத்துடுறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷாலுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறதா சொல்லி ஹட்டேலா ஒரு பார்சலை தர விஷால் அதை பிரிக்க சொல்றாரு. பிரிச்சு பார்த்தா பேக்ல வர காத்து வழியா பபிள்ஸ் விடுற மாதிரி ஒரு பொம்மை அனுப்பியிருக்காரு ஹீரோ. இதுல கடுப்பான விஷால் வெளியே வந்து பாக்க வெளியே பேக்க காட்டிட்டே வந்து நக்கலா டான்ஸ் ஆடிட்டு கிளம்பி போறாரு ஹீரோ. வீட்டுல போய் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு மார்க்கமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராணி வந்து ஹீரோன்னு கூப்பிட செம்ம வெயிட்டா இருக்கிற வெயிட்ட தூக்கிட்டு நிக்கிறாரு. ராணி அதை எங்க கவனிச்சாங்க, சந்தோஷமா ஹீரோவை ஒரு தள்ளு தள்ள அவரு வெயிட்ட கீழே போட்டுறாரு. எனக்கு கிட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இதுக்காக பார்ட்டி வேணும்னு கேக்குறாரு ஹீரோ. பார்ட்டி வைக்கல, அடுத்து என்ன கல்யாணமானு கேக்க ஆமா, ஆனா தினம் தினம் என் கனவுல வர அவருக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவுக்கு ஷாக் கொடுத்துறாங்க. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் விஷாலும் கான்ஸ்டபிள் ஹட்டேலாவும் ஹீரோவோட வீட்டை வாட்ச் பண்ண வந்திருக்காங்க. விஷால் ஹீரோவோட வண்டியில இருந்த கொரியர் பாக்ஸ செக் பண்ண போக அதை ஹீரோ பாத்துடுறாரு. இதனால ஹீரோ விஷால சண்டைக்கு கூப்பிட ஹீரோ என்னமோ காமெடியா தான் ஃபைட் பண்றாரு, ஆனா விஷால சாச்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோ அவரோட ஓனர் கிட்ட ராணிய லவ் பண்றத சொல்ல அவளோட ஆசையை நிறைவேற்ற சொல்லி சரி நாளையில இருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா டெலிவரி பார்சல் கொடுக்கறேன், உனக்கும் நிறைய வருமானம் வரும்னு சொல்ல அதுக்கு எதுக்கு சார் நாளைக்கு, இன்னைக்கு ஏன் தரக்கூடாது அப்படின்னு சொல்ல கண்ணாவும் உடனே பார்சல் கொடுத்து அனுப்ப சொல்றாரு. ஹீரோ அதை வாங்கிட்டு போற வழியிலேயே பயங்கர சூப்பரா ஒரு பைக் வாங்கி ஓட்டுற மாதிரி ராணி கூட டூயட் பாடுற மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டே டிராபிக் ஜாம உண்டு பண்ணிடுறாரு. இதுல ஒரு ஆட்டோக்கார அவர் மேல இடிக்க ஆட்டோக்காரனை விரட்டி விட்டுட்டு பார்சலை செக் பண்ணுனா அது உடஞ்சு உள்ளிருந்து ட்ரக்ஸா கொட்டுது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரக்ஸ்னு கண்டுபிடிச்சவரு சும்மா இருக்காம கண்ணாவுக்கே கால் பண்ணி சொல்ல அவரு ஹார்பர் கோடவுனுக்கு வர சொல்றாரு. ஹீரோ வர்ற வழியில போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அதுல விஷால பார்த்த உடனே ஹீரோவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு விஷால் ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹார்பர் போயிடுறாரு. விஷாலும் அவரை துரத்திக்கிட்டே ஹார்பருக்கு வந்துடுறாரு. அங்க நடந்த ஃபைட்ல கண்ணா விஷால சுட்டுடுறாரு. அதே நேரம் மத்த போலீஸ் எல்லாம் வர கண்ணா கேங் ஓடிடுறாங்க. விஷால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவருக்கு ஆபரேஷன் நடக்குது. அவரும் பழச்சிடுறாரு.
பண்றாரு. இப்ப விஷால் கண்ணு முழிச்சு பார்க்கல அங்க ஹீரோ நிக்கிறாரு. இங்க எதுக்கு வந்த? இந்த ஹட்டல்ல என்ன பண்றான்? உன்னை எப்படி உள்ள விட்டான்? உன்னால இன்னைக்கு நான் சாவோட வாய்க்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன்னு கத்த என்னாலதான் இன்னைக்கு நீ சாவுல இருந்து மீண்டிருக்கேன்னு சொல்றாரு ஹீரோ. விஷால் டென்ஷன் ஆகி கத்தவும் ஹீரோ போயிடுறாரு. அதனால குளுக்கோஸ் பாட்டில கையில எடுத்துக்கிட்டு வாக்கிங் ஸ்டிக்கையும் பிடிச்சுக்கிட்டு ஹட்டேலா கிட்ட வந்து அந்த ஹீரோவை எதுக்கு உள்ள விட்டேன்னு சத்தம் போட அவரு ஓடி போய் பெரிய டாக்டரையும் கமிஷனரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவரை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு மார்ச்சுவரியில ஒரு பாடிய கட்டுறாங்க. நீங்க இங்க வரையில உங்களை சுற்றிருந்த புல்லட் ஹார்ட் வரைக்கும் போயிருந்துச்சு. உங்களை காப்பாத்த ஒரே வழி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் தான். அப்பதான் இந்த அனாத பொண்ணு இங்க வந்துச்சு. இவரோட ஹார்ட்டை எடுத்துதான் உங்களுக்கு வச்சிருக்கோம்னு சொல்ல அது யாரோட டெட் பாடின்னு பார்த்தா அது ஹீரோவோடது தான். பாவம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருக்காரு. அப்போ ஹலோ பிரதர் அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டு மார்ச்சுவரி வாசல்ல திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. விஷால் சாக்கா பாத்துட்டு இருக்கையிலேயே அவருக்குள்ள பூந்து ஒரு நர்ஸ் வராங்க. இதனால அதிர்ச்சியாகி மயங்கி விழுந்துடுறாரு விஷால். இப்ப ராணி ஹீரோவோட வீட்டுக்கு போக அங்க போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ராணியோட அம்மா அங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போய் ஹீரோ இறந்துட்டதா சொல்றாங்க. இதனால ராணி ஹீரோக்கு காரியம் பண்ண போறதா சொல்றாங்க. அடுத்த சீன்ல கண்ணு முழிச்சு என்ன ஒரு கெட்ட கனவுன்னு சொல்ற விஷால் முன்னாடி வந்து நிக்கிறாரு ஹீரோ. இது ஒன்னும் கனவு இல்ல நெஜம்னு சொல்ல ஆனா நீ தான் செத்துட்டியன்னு கேட்டதுக்கு அது மத்தவங்களுக்கு தான் உனக்கு இல்லைங்கிறாரு. ஆனா ஏன்னு கேட்டதுக்கு அன்னைக்கு நடந்தத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் விஷால் கிட்ட தப்பிச்ச ஹீரோ நேரா ஹார்பருக்கு போய் அவரோட முதலாளிய பாக்க போறாரு. கண்ணா கிட்ட போய் முதலாளி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதான், நம்மளோட கொரியர் பாக்ஸ்ல யாரோ ட்ரக்ஸ் கடத்துறாங்க, இந்த மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல ஓ அப்படியா, அப்ப நீ என்ன சும்மா விட மாட்டியான்னு கேக்குறாரு கண்ணா. உடனே ஈன் எழுச்சுக்கிட்டு இது உங்க வேலை தானா, நான் இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே போலீஸ் செய்யறேன்னு கேக்குது. ஒருத்தன் ஓடி போய் பாத்துட்டு வந்த அந்த இன்ஸ்பெக்டர் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டான்னு சொல்ல கண்ணா துப்பாக்கியை எடுத்து ஹீரோ நீ பிறந்ததுல இருந்தே முட்டாள் தான், இன்னைக்கு உன்னோட முட்டாள்தனத்தால நாங்க மாட்ட போறோம்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ரெண்டு குண்டு வேஸ்ட் ஆகிடுது. இதுல ஹீரோ டான்ஸ் ஆடிட்டே என்ன ஆரம்பிக்க ஆறு புல்லட்டுமே வேஸ்ட் ஆகிடுது. இதனால கண்ணா முன்னாடி வந்து நின்னு ஆறு புல்லட்டும் போச்சு, இப்ப துப்பாக்கியில குண்டே இல்லையேன்னு சொல்ல முட்டாளே ரிவால்வர்ல தான் ஆறு புல்லட் இருக்கும், பிஸ்டல்ல ஒன்பது புல்லட் இருக்கும்னு சொல்லி ஹீரோவை வயிற்றுலயே சுட்டு கொன்னுடுறாரு கண்ணா. இத விஷால் கிட்ட சொல்லி அவனை நான் ஒரு வழி பண்ணணும், அது வரைக்கும் என்னோட ஆத்மாவுக்கு சாந்தியே கிடைக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு நான் தான் கிடைச்சனான்னு கேக்க ஏ உனக்குள்ள வச்சிருக்காங்கல்ல இதயம், அது என்னோடது, அதனால ஒருத்தனாலதான் என்ன பார்க்க முடியும் பேச முடியும் நான் இருக்கிறதையும் உணர முடியும், ஒழுங்கா மரியாதையே நான் சொல்றத கேளுன்னு சொல்ல விஷால் கையெடுத்து கும்பிட்டு அளவே ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அலற சத்தம் கேட்டு வெளியே தூங்கிட்டு இருந்த கான்ஸ்டபிள் ஹட்டையில உள்ள பார்த்தா விஷால் காலிருமா கையெடுத்து கும்பிட்டு அலற மாதிரி தெரியுது. இத டாக்டரை வேற கூப்பிட்டு காட்டுறாரு. விஷால் விடாம அலறத பாத்துட்டு ஹீரோ போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட பாடியை எரிக்கிறாங்க ராணி. அங்க ஹட்டேலா விஷால கூட்டிட்டு வந்து காட்டி ஹீரோவோட சாப்டர் இத்தோட முடிஞ்சது நல்லா பாருங்கன்னு சொல்றாரு. விஷாலும் வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு பாக்க ராணியும் அவங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. இதுல ராணிய பார்த்த உடனே விஷாலோட இதயம் தானா வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இதனால விஷாலுக்கு ராணிய ரொம்பவே பிடிச்சு போயிருது. அங்க அந்த காலனில இருந்து ஒரு வயசான தாத்தாவும் வந்திருக்காரு, அவரு விஷால் பக்கத்துலதான் நின்னுட்டு இருக்காரு. விஷால் ராணிய பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்து விஷால் தோல் மேல கை போட்டு ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்ல ஐயோ நீ ஏன் இன்னும் சாக மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. ஹீரோ இருக்கிறது யாருக்கும் தெரியாததால அந்த பெரியவரை தான் சொல்றதா நினைச்சுக்கிட்டு ஷாக் ஆகி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேன்னு புலம்புறாரு. அடுத்த சீன்ல விஷால் கமிஷனரை பார்க்க போக அங்கேயும் ஹீரோ இருக்கிறாரு. நீங்க என்ன பண்றன்னு கேக்க கமிஷனர் அவர் தான் கேக்கறதா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இல்லாம வேற எங்க போறது அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதுல ஹீரோ வேற நான் இவரை பைத்தியமாக்காம விட மாட்டேன்னு சொன்னதும் கடுப்பான விஷால் துப்பாக்கி எடுத்து சுட பாக்க ஹீரோ கமிஷனருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதனால கமிஷனருக்கு விஷால் அவரை குறிப்பாக்குற மாதிரி தெரிய அவரு எங்க இவன் சுட்டுருவானோ நினைச்சு பயத்துல அலறிக்கிட்டே ஹட்டேலாவை கூப்பிடுறாரு. ஹட்டேலா வந்த உடனே ஹீரோ மறைஞ்சிட அப்பதான் விஷாலுக்கே அவரு கமிஷனரை குறிப்பாத்துட்டு இருக்கிறதே புரிய அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹட்டேலாவும் அவரை தள்ளிக்கிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல விஷால் ஹீரோ வீட்டுக்கு போக ராணி அங்கிருந்து வராங்க. ஹீரோ பத்தி ரொம்பவே புகழறாங்க. அவருக்கு ராணி ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்களோன்னு திக்குன்னு இருக்கு. ஆனா ராணி ஹீரோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்றாங்க. விஷாலும் வலிஞ்சுகிட்டே கிளம்புறாரு. இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் பரபரப்பா கிளம்ப ஹட்டேலாவை கூப்பிட்டு என்ன விஷயம்னு விஷால் கேக்க ஒரு ஸ்கூல் பேரை சொல்லி அங்க யாரோ தீவிரவாதிகள்லாம் புகுந்துட்டதா சொல்ல அந்த ஸ்கூல்ல தான் ராணி படிக்கிறான்னு சொல்றாரு ஹீரோ. என்ன அப்படின்னு ஷாக் ஆகி
ஜீப்புக்கு பேக் சைடுல நின்னுட்டு இருந்த ஹீரோவை திரும்பி பார்க்க ஹட்டையிலாவும் திரும்பி பார்த்துட்டு யாரும் இல்லாததால என்ன போவோமான்னு கேட்க விஷாலும் ஜீப்ப கிளப்புறாரு. அங்க ஸ்கூல்ல நான் உள்ள போய் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விஷால் கிளம்ப கமிஷனர் தடுக்கிறாரு. ஆனா விஷால் ஹட்டையிலா கிட்ட ஜாட கட்டிட்டு உள்ள போறாரு. விஷால் உள்ள போன உடனே ஹட்டையிலா லைட் ஆஃப் பண்ண விஷால் தீவிரவாதிகள் எல்லாரையும் ஷூட் பண்றாரு. ஒரு சர் பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்தின உடனே விஷால் ஒரு தீவிரவாதி கிட்ட மாட்ட வெளிய ஹட்டையிலா லைட்ஸ் ஆன் பண்றாரு. அந்த டயத்தை யூஸ் பண்ணி அந்த தீவிரவாதியும் சாவடிக்கிறாரு விஷால். இப்ப ராணி கிட்ட இருந்த குழந்தைகளும் வெளியே போக அதிர்ச்சியில் இருந்த ராணிய தூக்கிட்டு போறாரு விஷால். இத ஹீரோ பார்த்துட்டு செம்மையா கடுப்பாவுறாரு. இதனால விஷாலும் ராணியும் நல்லாவே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப விஷால் ஒரு பார்க்ல ராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்த ஹீரோ நீ யாருக்காக வெயிட் பண்றேன்னு கேட்டுனே ராணிக்காக சொல்றாரு விஷால். உன்ன மாதிரி பொறுக்கெல்லாம் என் ராணியோட பழக கூடாதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை அங்க ஜாக்கிங் போயிட்டு இருந்தவரு பார்த்துட்டு விஷால் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கிறதா நினைச்சு மறந்து போய் ஓடிடுறாரு. இப்ப ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆகி நான் ராணிய சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு வரேன், ரொம்ப நல்லவ, அதனால நீ அவளை யூஸ் பண்ணிட கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை எதுவும் பண்ணிட கூடாதுன்னு சொல்ல சத்தியமா ஒண்ணும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு கெஞ்ச ஓகே சொல்லலான்னு திரும்பின ஹீரோ அங்க ராணி வந்து விஷால் தனியா பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு நிக்கிறத பாத்துட்டு இப்படி சரி சொன்னாலாம் நான் போக மாட்டேன், நான் செய்யற மாதிரி செஞ்சாதான் போவேன்னு சொல்லி ஒரு காலம் அடக்கி அடுத்த காலம் முட்டியில வச்சு கும்பிட்டு பரதநாட்டியம் மாதிரி ஆடி கராத்தே போஸ் மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியில மூன்றாம் பிரே கமல்ஹாசன் கிளைமேக்ஸ்ல சட்டியை தூக்கி தலையில வச்சுட்டு நடப்பாரு அந்த மாதிரி வேற செய்ய வச்சு கட்டி பிடிச்சு ஒரு வழியா கிளம்பி போயிடுறாரு ஹீரோ. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிக்கிட்டே திரும்பினாரு. ராணிய அவர் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. அட ராணின்னு கூப்பிட்டுனே அவங்களுமே மறந்து போய் இருக்கட்டும் இருக்கட்டும் நாம நாளைக்கு பாக்கலாம், இப்ப உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, நான் கிளம்பவான்னு கேக்க அட வாமான்னு கூப்பிட்டு நடக்கிறாரு. இதுல ராணிக்கு ஒரே சிரிப்பு. நான் வந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்க நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு முட்டி போட்டு ஐ லவ் யூ சொல்லிடுறாரு. ராணியும் உடனே நானும் தானே சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு சாங். அடுத்த சீன்ல ராணிய வீட்டுக்கு கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக சும்மா டிப் டாப்பா ரெடியா இருக்காரு விஷால். அங்க வந்த ஹீரோ உனக்கு ராணிய பத்தி என்ன தெரியும்னு கேட்டுட்டு அவ எல்சி நீ ஏசி, அவளை கட்டிக்கணும்னா நீ ஏசில இருந்து எல்சிக்கு வரணுங்கிறாரு. விஷாலுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம்தான் ராணி லோ கிளாஸ், அவளுக்கு லோ கிளாஸ் ஆயிருந்தா தான் பிடிக்கும்னு சொல்லி விஷாலோட கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணி விட்டுடுறாரு ஹீரோ. செவப்பு கலர்ல டிரான்ஸ்பரண்டா ஒரு ஷர்ட், ஓட்ட பனியனு, கழுத்துல கர்ச்சிப்பு, தலையில தொப்பின்னு ராணி பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. இதுல லோ கிளாஸ் மாதிரி பேச வேற செய்யறாரு. இதனால ராணி ரொம்பவே மறந்து போயிடுறாங்க. அப்புறமா ராணி கிட்ட காஃபி வேணுமா, டீ வேணுமா, நான் வேணுமான்னு வேற கேட்டு வைக்க காஃபியே போதுங்கிறாங்க ராணி. அப்படியா, அங்கதான் கிச்சன் இருக்கு, போய் ரெண்டு காஃபி போட்டு வா, ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. ராணி திரும்பி திரும்பி பாத்துட்டே போய் காஃபி போட கொஞ்சம் ஓவரா தான் போறனும்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு விஷால். ஓவரா, நீ அவளை ஓவர் டேக்கே பண்ணிட்டேன்னு சொல்லி கிச்சு கிச்சு மூட்டுறாரு விஷால். தனியா பேசி குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டே காஃபி போட்டுட்டு இருக்காங்க ராணி. பத்தாதுக்கு அவளை போய் ஹக் பண்ணுன்னு வேற உசு பேசி விட்டு அனுப்புறாரு ஹீரோ. ராணி கிட்ட வர சத்தம் போடாம போயிட்டா கூட கொஞ்சம் தயங்கிட்டே நிக்கிறாரு விஷால். காஃபியை எடுத்துட்டு திரும்பினர் ராணி விஷால் மேல மோதி காஃபியை பூராவும் கீழே போட்டுறாங்க. இதுல காஃபி ராணியோட டிரெஸ் மேல எல்லாம் பட்டுருது. இதனால ராணி வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்பதான் விஷாலுக்கே இதெல்லாம் ராணிக்கு பிடிக்கலன்னு புரியுது போல. ஹீரோ கிட்ட போய் இனிமே உன் பேச்சையே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் டிரெஸ் மாத்த போறாரு. சட்டையை கழட்டி வீசிட்டு பேண்டை கழட்டும் போதே ஹீரோ பாத்ரூம் கிட்ட போய் உள்ள அவ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு கேக்க காஃபி சிந்தினதா வாஷ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றாரு விஷால். அவ வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால பாத்ரூம் டோருக்குள்ள விட அது பாட்டுக்குள்ள போகுது. அப்புறமா ஹீரோவும் உள்ள போக பாக்க பாதம் வரைக்கும் கழட்டி விட்ட பேண்ட் பனியனோட அப்படியே ஓடி வந்து இரு இரு உள்ள போகாத உள்ள போகாதன்னு இழுக்கிறாரு. விஷால் கத்துன கத்துல ராணியே வெளியே வந்து ஆரையும் குறைமா நிக்கிற விஷால பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம், நீ என்ன சுய புத்தியோட தான் இருக்கியான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் என்னோட ஐடியா இல்லன்னு சொல்ல வேற யாரோட ஐடியான்னு கேட்கலையே பாத்ரூம் கதவுல ஒட்டியிருந்த குரங்கோட தலையில இருந்து எட்டி பார்த்து ஹலோ பிரதர் அப்படின்னு கூப்பிட இவனோட ஐடியா தானே ஹீரோவை காட்டுறாங்க. ஆனா ராணி கண்ணுக்கு ஹீரோ எங்க தெரிய போறாரு, குரங்கு தான் தெரியுது. இந்த குரங்கு ஐடியா குடுத்துச்சுன்னு கேட்டுட்டு விஷால் உனக்கு ரெஸ்டோட சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு சரியான படம் என்ன வந்து பாரு, அது வரைக்கும் ஆளை விடு, அடுத்த வாட்டியாவது முழுசா ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு கத்திட்டே போயிடுறாங்க. அடுத்த சீன்ல கண்ணா ஏதோ போன் பேசிட்டே டென்ஷன் ஆகுறாரு. அங்கிருந்த ஒருத்தங்கிட்ட ஹீரோ செத்தது, அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் விஷாலுக்கு அடிபட்டது எல்லாம் நடந்ததால
போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால இந்த என்கொயரி எல்லாம் முடியற வரைக்கும் கொஞ்ச நாள் ஃபாரின் போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. இத ஹீரோ கேட்டுட்டு ஃபாரின் போறியா ஃபாரின் அப்படின்னு சொல்றாரு. இத போய் விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. அவரும் கமிஷனர் கிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா, உங்க இன்ஃபார்மர் யாருன்னு மானாவரியா கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாம கடுப்பாகி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கேயும் வந்து கமிஷனர் என்ன சொல்றாருன்னு கேட்க அவரு ஹீரோக்கு பதில் சொல்றத பாத்துட்டு தனியா புலம்பறதா நினைச்சிட்டு ஒரு கான்ஸ்டபிள் எஸ் ஆகிட்டுறாரு. அப்ப ஹட்டல காஃபியோட வர ஹீரோ அவருக்கும் ஒரு காஃபி வேணும்னு கேக்குறாரு. இவனுக்கும் ஒரு காஃபி குடுன்னு ஹட்டேலா கிட்ட சொல்ல அவரும் அரண்டு போய் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல ட்ரக்ஸ் பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் வருது போல நேரா அந்த இடத்துக்கு போய் ரைடு பண்ணி ஒருத்தனை பார்சலோட பிடிக்க அதுக்குள்ள பத்திரிக்கை மீடியாக்காரங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்க உள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷாலுக்கு ஹீரோ பிரசன்ட் பண்ண மாதிரியே ஒரு பொம்மை இருக்குது. இத பார்த்த ஹீரோ ரொம்ப கேவலமா சிரிக்க எல்லாம் ஒன்னாலதான் சொல்லி அந்த பொம்மையை தூக்கி வீசுறாரு விஷால். பார்த்தா அந்த பொம்முக்குள்ளதான் ட்ரக்ஸ் இருக்குது. உடனே மீடியாக்காரங்க எல்லாம் போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் கண்ணாக்கு தெரிஞ்ச உடனே நான் ஃபாரின் போக உடனே ஏற்பாடு பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. அடுத்த சீன்ல ராணி வீட்டுல விஷால பத்தி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ராணிய பாக்க சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்கு போக அதுக்குள்ள ராணிய கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதனால விஷால் ராணிய தேடி கிளம்புறாரு. ஹீரோவும் ஹட்டேலாவும் கூட வர்றாங்க. விஷால் கரெக்டா ராணி கடத்தி வச்சிருந்த இடத்துக்கே வந்து வெளியே நின்னுகிட்டே நோட்டை விட்டுட்டு இருக்கேன், இவன் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன ஹீரோ கட்டி போட்டிருந்த ராணிக்கு கிஸ் பண்ற மாதிரி பண்ண கடுப்பான விஷால் உள்ள போய் எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. செம்ம ஃபைட் நடக்குது. ஆனா இதுல விஷால் கண்ணா கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துடுறாரு. இதனால ஹீரோ விஷாலுக்குள்ள பூந்து ஃபைட் பண்ண ராணி அது ஹீரோ தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோன்னு கூப்பிட விஷால் உடம்புல இருந்த ஹீரோ சந்தோஷமா பார்க்கும் போதே விஷால் நகருன்னு கத்துறாங்க ராணி. ஏன்னா கண்ணா ஒரு பிரைவேட் பிளைட்ட கிளப்பிட்டு போறாரு. அந்த பிளைட் ரன்வேல போகும் போதே விஷால் ஹீரோவோட பைக்ல போய் பிளைட்டோட வீல்ல சுட்டுறாரு. இதனால பிளைட் நிப்பாட்டிட்டு கண்ணா கீழே இறங்க அவனை சுட்டு கொல்லு அப்பதான் என்னோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கும்னு ஹீரோ சொல்ல விஷால் முடியாது ஹீரோன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இத கேட்ட கண்ணா விஷால சுட்டுறாரு. அத பார்த்த ஹீரோ கத்திக்கிட்டே தடுக்கிறதுக்காக குறுக்க வராரு. ஆனா ரெண்டாவது புல்லட் கூட அவரை தொலைச்சுக்கிட்டு விஷால போய் சுட்டுடுது. இதனால ஹீரோவே விஷாலோட கைய புடிச்சு அவர் கையில இருந்த துப்பாக்கியால கண்ணாவை சுட்டு காலி பண்ணிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு கமிஷனர் ஹட்டேலா ராணி எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஹீரோ நான் அவளை லவ் பண்றதா ராணி கிட்ட சொல்லுன்னு சொல்ல விஷாலும் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க ராணி. எனக்கு குண்டடி பட்டப்ப ஹீரோவோட இதயத்தான் எனக்கு வச்சிருக்காங்க, எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்க எதையுமே ஹீரோவோடது தான். இத்தனை நாளா நான் தனியாவெல்லாம் பேசல ராணி, ஹீரோ கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். ஹீரோ உன்னை ரொம்பவே லவ் பண்றான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ எங்க இருக்கான்னு கேக்க உனக்கு முன்னாடிதான் இருக்கிறாங்கிறாரு. இதுல கமிஷனரும் ஹட்டேலாவும் மிரண்டு போய் பின்னாடி போறாங்க. ஹீரோ கிட்ட நான் விஷாலத்தான் லவ் பண்றேன், நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னோட மனசுலயே இருப்பேன்னு சொல்ல கண்ணீரோட விஷால் கிட்ட எனக்கான நேரம் வந்துருச்சு நான் போறேங்கிறாரு. ஹீரோவோட ஆத்மாவை நட்சத்திர கூட்டம் வந்து கூட்டிட்டு போக விஷால் டாடா காட்டுறாரு. இதனால ராணியும் கூடவே சேர்ந்து டாடா காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்போ விஷாலுக்கும் ராணிக்கும் மேரேஜ் ஆகிருச்சு போல. ஒரு ரூம் வாசல்ல நின்னு வெறிக்க வெறிக்க வெளியவே பாத்துட்டு இருக்காரு விஷால். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஷால்னு ராணி கூப்பிட எனக்கு என்னமோ அவன் இங்க பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கிறான்னு தோணுதுன்னு சொல்றாரு விஷால். யாருன்னு கேட்டதுக்கு ஹீரோங்கிறாரு. நீங்க என்னை கூட்டிட்டு வந்திருக்க இந்த இடத்துக்கு என்னாலே திரும்ப வர முடியுமோ என்னமோ, ஹீரோ எப்படி வருமா வாங்க போலான்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. விஷாலும் கதவை சாத்திட்டு போயிடுறாரு. பார்த்தா அது தண்ணிக்குள்ள தன்னந்தனியா இருக்கிற ஒரு போட் ஹவுஸா இருக்கு. இருந்தாலும் வானத்துல இருந்த ஹீரோ அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அவரு ஒரு ஏஞ்சலா மாறிட்டாரு. இப்போ கடவுளோட வாய்ஸ் ஹீரோவா வாவான்னு கூப்பிடுது. ஆனா ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஹீரோ ஹீரோ இப்ப நீ யாரோட மனசுல எல்லாம் இடம் பிடிச்சிருக்கியோ அவங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலான்னு கூப்பிட நான் யாரோட மனசுல இடம் பிடிச்சேன்னு கேட்டதுக்கு தேவதைகள் மனசுல இடம் பிடிச்சியே அப்படிங்குது கடவுளோட குரல். ஓ தேவதைகள் எனக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்னு ஹாப்பியா கிளம்பி போயிடுறாரு ஹீரோ. கடைசியா வந்த கடவுளோட குரலை அமிதாப் பச்சன் கொடுத்திருப்பாரு. இதோட ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.